தஸ்தாயவஸ்கியும் அவரோட அண்ணன் நிகாயனும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு போய் தன்னோட இன்ஜினியரிங் படிப்பை மேற்கொள்ள தயாராகிறாங்க தஸ்தாயவஸ்கிக்கு ஒரு புதிய வாழ்க்கைய ஒரு புதிய இடத்த போய் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கு சமமா ஐயோ இந்த புதிய வாழ்க்கையில என்ன நடக்குமோ இதெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோமோ அப்புறம் தன்னோட எதிர்காலத்தை நினைச்சி ஒரு இன்செக்யூரிட்டி அதை பத்தி ஒரு பயம் இதெல்லாம் வேற ஒரு பக்கம் இருக்குது அவருக்கு ஒரே மன போராட்டமாகவே இருக்குது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு என்ன நடக்குது அப்படின்னா தஸ்தாயவஸ்கிக்கு திடீர்னு பேச முடியாமல் ஆகிடுது தஸ்தாயவஸ்கியோட அப்பாவே ஒரு டாக்டர் இல்லையா மருத்துவர் அதனால் அவர் அவர் தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்லாம் சோதிச்சு பார்க்குறாங்க சோதனையில் எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியல அதனால அவங்க அப்பா வந்து என்ன அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா இந்த இடத்த விட்டு நீ வேற இடத்துக்கு போகும்போது உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அறிவுரை சொல்றாரு அதே மாதிரி மாஸ்கோவை விட்டு சென்ற அடுத்த நொடியே தஸ்தாய அவரோட குரல் வந்து திரும்ப கிடைச்சிருது தஸ்தாய அப்பா தன்னுடைய இரு மகன்களையும் கூட்டிகிட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நோக்கி பயணம் பண்ணுறாங்க அந்த காலத்தில் ட்ரெயின்லாம் கிடையாது இல்லையா குதிரை வண்டியில் தான் மாஸ்கோவிலேருந்து இருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு போக முடியும் ஸோ அதனால் இவங்க இந்த குதிரை வண்டியில் பயணம் மேற்கொள்கிறாங்க இவங்க மாஸ்கோவிலேருந்து பீட்டர்ஸ்பர்க் வர வழியில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அது என்ன அப்படின்னா வர வழியில இவங்க வந்து ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க அங்கே ஜன்னல் வழியாக தஸ்தாயவஸ்கி கண்ட காட்சி வந்து அவரோட வாழ்நாள் முழுசும் அவரோட நினைவில் வந்து நீங்காம இருக்கு அது என்னன்னா இராணுவத்துல பொருட்களையோ தகவல்களையோ விநியோகம் செய்கிற ஒரு அதிகாரி அவர் வேகமா ஒரு கடைக்குள்ள போறாரு அஹ் மது அருந்துறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கடையில இருந்து வேகமா வெளியே வர்றாரு அவரை கூட்டிட்டு போறதுக்காக தயாரா ஒரு குதிரை வண்டி வந்து நிக்குது அந்த வண்டி வந்த உடனே இவர் போய் அந்த குதிரை வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாரு தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த குதிரை வண்டிக்காரனோட கழுத்துல ஓங்கி அடிக்கிறார் ஓங்கி அடித்த உடனே அந்த குதிரை வண்டிக்காரர் என்ன பண்றாரு அவர் கையில இருக்க சாட்டையை சுழற்றி அந்த குதிரைய வந்து வேகமா அடிக்கிறாரு அந்த குதிரை அப்படியே பாஞ்சி போகுது இந்த காட்சியை பார்த்த உடனே அவரோட மனசுல வந்து என்ன தோணுது அப்படின்னா தஸ்தாய்கிக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த குதிரை வண்டிக்காரர் வந்து இப்போ தன்னோட வீட்டுக்கு போனாருன்னா இந்த அவமானத்தை சரி கட்ட தன்னோட மனைவியை வந்து அடிச்சு தும்புறுத்துவாரு இல்லை அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு இந்த காட்சியை பார்க்கும்போது தஸ்தாவைக்கு இந்த உலகத்தோட செயல்பாடு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இந்த உலக சூழலை பார்த்து ரொம்ப வெறுப்பாகவும் ஆதகமாகவும் இருக்கு பல கேள்விகளை இவரோட மனசுல இந்த காட்சியை வந்து எழுப்புது இந்த காட்சி அவர் மனசுல ஏனோ ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுது இதை அவர் வந்து தன்னோட வாழ்க்கை குறிப்புகளில் எழுதியிருக்காரு சரி ஒரு வழியா இவங்க பீட்டர்ஸ்பர்க் வந்து சேர்ந்துடுறாங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்ற இடம் வந்து ஒரு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேவா நதிக்கரையில ஒரு பிரம்மாண்டமான அற்புதம் தான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பீட்டர் த கிரேட் உருவாக்கிய எல்லாரையுமே வந்து பரவசப்படுத்தக்கூடிய ஒரு அற்பு அப்புத நகரமாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருந்திருக்கு மாஸ்கோவில் ஒரு சின்ன இருந்து வந்த தஸ்தாய இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை அளவிட முடியாத ஆச்சரியத்தையும் பரவசத்தையும் அது மட்டும் இல்லாமல் பல தார்மீக கேள்விகளையும் அவர் மனதில் வந்து அள்ளி கொட்டி ஆர்ப்பரித்தது அப்படின்னே சொல்லலாம் இல்லை சவால் விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் தஸ்தாய மனித குலத்தினோட மர்மங்களையும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்ற நகரத்தின் பின் ஒளிந்துள்ள மர்மத்தையும் தனித்தனியா பிரித்து பார்க்கவே முடியல அந்த நேவா நதிக்கரையில் அமைந்திருக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தோட யதார்த்தத்தை நிஜ முகத்தை தஸ்தாய வசிக்க போல யாருமே துல்லியமா தங்களோட எழுத்துக்கள்ல படம் பிடிச்சதே இல்லை அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப இவங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்து சேர்ந்துட்டாங்களா இப்போ காலேஜ்ல சேரணும் அங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல சேரத்துக்கு நுழைவு தேர்வு வேற இருக்கு அதனால நுழைவுத் தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கோச்சிங் எடுக்கிறாங்க ஒரு பயிற்சி ஒருத்தர்கிட்ட போய் பயிற்சி எடுத்துக்கிறாங்க ரொம்ப கடுமையா பயிற்சி தரப்படுது ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கணக்குகள் அதை சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் படிக்கணுமோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப கடுமையாக ப்ரிப்பேர் ஆகுறாங்க இந்த நுழைவுத் தேர்வுக்கு அவங்க அப்பா வந்து அவங்களோட கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் திரும்பவும் மாஸ்கோவுக்கு திரும்ப போயிடுறாரு அதுதான் அவங்க அப்பாவை அவங்க கடைசியாக பார்த்தது அப்புறம் எக்ஸாம்னாலும் வருது நுழைவுத் தேர்வில் தஸ்தாயவஸ்கி அந்த அந்த காலேஜ்க்கு தேர்ந்தெடுக்கப்படுறாருக்கு அந்த காலேஜில் இடம் கிடைக்கல அவர் வேறு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அதனால சேர இருக்கு தஸ்தயவஸ்கி எப்போவுமே அவரோட அண்ணனோடவே தான் இருந்துட்டு இருப்பார் ஸோ இந்த பிரிவு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த பிரிவில் ஏற்பட்ட ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தஸ்தாயவஸ்கி தன்னோட அண்ணனுக்கு எழுதிய கடிதங்கள் தான் அந்த கடிதங்களில் வந்து அவர் அவருக்குள்ளே ஏற்படுற தனிப்பட்ட மாற்றங்களையும் கலாச்சார மாற்றங்களையும் அவருடைய புரிதல்களையும் அவருடைய வளர்ச்சியையும் பற்றி ரொம்ப ஆழமாக விவரித்து எழுதியிருக்காரு தஸ்தாய ஒன்று ரெண்டு நண்பர்கள் இருந்தாலுமே தன்னுடைய அண்ணன் மிகாயிலிடம் வெளிப்படையா பகிர்ந்து கொள்வது மாதிரி மற்ற யார்கிட்டையுமே அவர் வந்து அவரோட வாழ்க்கையில பகிர்ந்து கொண்டதே இல்லை தஸ்தாயவஸ்கிக்கும் அவரோட அண்ணன் மிகாயிலுக்கும் இன்ஜினியரிங் படிப்புல எந்த ஆர்வமுமே இல்லை அவங்களுக்கு இலக்கியத்துல தான் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே புத்தகங்கள் படிப்பவர்களாகவும் கதைகளை படிப்பவர்களாகவும் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கொண்டாடுபவர்களாகவும் தான் இருந்திருக்காங்க கவிதை எழுதுபவர்களாக இருந்திருக்காங்க இவங்க ஆக்சுவலாக முதல் முதல்ல அந்த மாஸ்கோவை விட்டு பீட்டர்ஸ்பர்க் வர வழியில எல்லாம் ஒரு நாளைக்கு மூணு கவிதையாவது எழுதுவாங்களாம் அப்படிதான் அவங்க வந்து பயணத்துலையே இருந்திருக்காங்க தஸ்தாய கல்லூரி வாழ்க்கை அவ்வளோ ஒன்றும் ரொம்ப இனிமையானதாக அமையலை அவரோடு படித்த சக மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாங்க ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது அந்த கல்லூரியில் தஸ்தாயவஸ்கி ரொம்ப வறுமையினால் கஷ்டப்பட்டார் அவர் படிக்கிற காலத்தில் அவரோட தந்தைக்கு அவர் எழுதின கடிதங்களில் அவரோட தேவைகளை குறித்து தான் நிறைய எழுதியிருப்பார் இது தேவை அது தேவை இதெல்லாம் நான் ஒன்றும் காசு கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு தஸ்தயவஸ்கியோட தந்தையும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு உதவி செய்ய முயற்சி செஞ்சார் ஆனால் அவரால் வந்து அவ்வளவா அவருக்கு உதவ முடியல ஏன்னா அவர் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார் தஸ்தாய அப்பா அவங்க அம்மா மரியா இறந்த பிறகு குடிக்கு அடிமை ஆயிடுறாரு அவரால் அவரோட மனைவி மரியாவோட இறப்பை தாங்கிக்கவே முடியல அவர் ரொம்ப மனமுடைந்து போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி தஸ்தாய அப்பா வந்து மரணம் அடைகிறாரு இவரோட மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியல சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் கீழே வேலை செஞ்சிட்டு இருந்த பண்ணை அடிமை பிள்ளைகளை இவர் ரொம்ப மோசமாக நடத்துனதுனால அவங்க தான் இவரை வந்து திட்டம் போட்டு கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இவருக்கு உடல்நல உடல்நல குறைவால் தான் இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க தஸ்தாயவஸ்கி இந்த இந்த செய்தியை கேட்டப்ப ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதனால இவருக்கு முதல் முறையாக வலிப்பு வந்ததாக சில குறிப்புகள் சொல்லுது அது இருக்க பல நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் கடிதங்களும் நமக்கு அறிவுறுத்துது ஒரு எழுத்தாளனுக்கும் கணக்கு பாடத்துக்கும் என்னதான் சம்பந்தம் தஸ்தாய கணக்கு பாடம் ஒரு நரகமாவே காட்சி அளிக்குது அவருக்கு அவருடைய நேரத்தையெல்லாம் அவர் இலக்கிய படைப்புலதான் அதிகமா செலவிடுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி மூன்றாம் வருடம் தன்னுடைய கல்லூரி படிப்பை தஸ்தாயவஸ்கி ஒரு வழியாக முடிக்கிறாரு முடிச்சு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆயிறார் இராணுவத்துல வேலை கிடைக்குது அதே ஆண்டில் தான் இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாவலை மொழிபெயர்க்கவும் செய்கிறார் அவ்வளோ பர்ஃபெக்டா மொழிபெயர்த்து இருந்தாராம் அந்த ஃப்ரெஞ்சு நாவல ஹானர் தே பால்ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க இது ப்ரொனவுன்சேஷன் எனக்கு கரெக்டாக இருந்துரில்ல தே பல்சாக் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலை ஒரு மொழி பெயர்க்கிறார் அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தன்னோட வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு முழு நேர எழுத்தாளனாக முடிவு செய்கிறாரு தஸ்தாய் வசிக்கு எழுதின முதல் படைப்பு எது அது எப்படி இந்த இலக்கிய உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த கால பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கு நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நினச்சிட்டுலாம்